வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு வர இருக்கக்கூடிய தீபாவளியை வரவேற்கும் விதமா நிறையவே விளக்கு வகைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பாக்குறது பாவை விளக்கு பாக்குறோம். பாவை விளக்கு வந்து நிறையவே வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு. 4 இன்ச்ல இருந்து 4 அடி வரைக்குமே நம்மளால கொடுக்க முடியும். இதுல வந்து பஞ்சலோகத்திலயும் இருக்கு, பித்தளையிலயும் இருக்கு. இதுல உள்ள ஒவ்வொன்றுமே ஸ்பெஷல் தான். சோ நம்ம இப்போ ஒவ்வொரு பாவை விளக்கா பார்க்கலாம். பாவை விளக்குல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கக்கூடிய 4.5 இன்ச்ல இருக்கக்கூடிய பாவை விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அழகா ரெண்டு கிளி வந்து தோல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கியூட்டா குட்டியா ரொம்பவே அழகா இருக்கு. அது மாதிரி அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பாவை விளக்க சொல்லலாம். இந்த பாவை விளக்கு ரொம்பவே ஒல்லியா அழகா இருக்கும். இது கொஞ்சம் குண்டா பூசினாப்புல இருக்கிறோம், பட் இதுவுமே நல்ல ஒரு அழகு தான். இதுவுமே 4.5 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய பாவை விளக்கு. இதுக்கு அடுத்ததான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 6.5 to 7 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய பாவை விளக்க தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகா நேர்த்தியா வந்து இந்த பாவை விளக்க செஞ்சிருக்காங்க. 7 இன்ச் உயரம், இதோட உயரம். ஒரு விளக்கு தான் வாங்கணுமா அப்படின்னு இல்லை, ரெண்டு விளக்கும் வாங்கலாம், ஒரு விளக்கும் வாங்கலாம், நம்ம வைக்க போற இடத்தை பொறுத்து. இந்த பாவை விளக்கு வந்து நம்மளுடைய கேரளா ஸ்டைல இருக்கும். அழகா அந்த கொண்டை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல கொடுத்துருப்பாங்க. ஒரு முட்டி போட்டு இன்னொரு முட்டி இன்னொரு காலை வந்து ஊனி நிற்கிற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பாவை விளக்கு கேட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பாவை விளக்கு. ரொம்ப அழகா திருஷ்டமா இருக்கக்கூடியது. ஒரு பொண்ணு அழகா புடவை கட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இந்த ட்ரெஸ் இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். பின்னாடி கொண்டை போட்டிருப்பாங்க. அடுத்ததான் நாம இப்ப பார்க்க இருக்கிறது யானை மேல் பாவை, வைஷ்ணவ விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவ வைஷ்ணவ பாவை விளக்குன்னுவாங்க. ஏன்னா யானைக்குமே நாமம் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம சவுத் சைடில் உள்ள கோவில்களில் இந்த விளக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். அந்த பாவை விளக்கு தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறதும் ட்ரெடிஷ்னல் பாவை விளக்கு தான். அழகாக 10 to 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பாவை விளக்கு ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான பாவை விளக்கு. இதோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட ட்ரெஸ்ஸு அகல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது பாவை ஆரத்தி அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஆரத்திலேயே இது பாவை ஆரத்தி. ஒரு பொண்ணு, அதாவது மெர்மைடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் அதையே அழகாக ஹேண்டிலாக கொடுத்துருக்காங்க. சாமிக்கு ஆரத்தி காட்டுறதுக்கு இந்த இதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவாங்க. இது பழைய மாடல், அதை வந்து இப்ப ரீக்ரியேட் பண்ணி இது வந்திருக்கிறது. இப்ப நாம பார்க்க இருக்கிறதும் மெர்மைடு விளக்கு தான். அதாவது பாவையிலேயே கடல் கண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விளக்கை தான் நாம இப்ப பார்க்கிறோம். ரொம்ப அழகா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது ஒரு நடனம் அங்க, ஒரு டான்சிங் லேடி வந்து அழகா 5 விளக்கு கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஃபிஷலா ஒரு விளக்கு தான் வச்சிருப்பாங்க, இது வந்து 5 விளக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கால் ஊனி ஒரு கால் வந்து பதிச்சு நிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்க்கும்போது அழகா ஒரு பரதநாட்டிய காஸ்டியூம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவுமே இப்ப 10 இன்ச் உயரத்துல, 10 to 12 இன்ச் உயரத்துல இது இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது 15 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய பாவை விளக்கை தான் பாக்குறோம். ரொம்பவே அழகா நல்ல ஒரு ஃபினிஷ்ல இருக்கு. 15 இன்ச் உயரம், ரெண்டு பக்கமும் கிளி வச்சு ரொம்பவே அழகா இருக்கு. பாவை விளக்கு அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து தன்னையே சுவாமி பக்கத்துல எப்போது நிப்பாட்டி வைக்கிற மாதிரி செய்யப்பட்டது தான். அதுக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்கு. இதெல்லாம் பழைய பதிவுகள்ல நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இருக்கிற. பாவை விளக்குன்னா என்ன, அது எப்படி உருவாச்சுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த பாவை விளக்கு பழைய கால முறைப்படி செஞ்ச விளக்கு. ஏன்னா பழைய காலத்துல தான் வந்து அந்த மேல் ஆடை இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரியான பாவை விளக்கு இது.
பழைய ராஜா காலத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும். கீழே அந்த பீடமுமே ரொம்ப அழகா ரவுண்ட் பீடத்துல கொடுத்துருக்காங்க. முகம் நகை இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய ட்ரெடிஷ்னல் மாடல்ல இருக்கக்கூடிய பாவை விளக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பஞ்சலோகத்திலாக செய்யப்பட்ட பாவை விளக்கு. இது வந்து ஒரு ரைட் சைடு கிளி இருக்கும், ஒரு இதுக்கு லெஃப்ட் சைடு கிளி இருக்கும். ஏன்னா இது பேர், ஸோ அதே மாதிரி அழகா இருக்கணுன்றதுக்காக ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருப்பாங்க. பின்னாடி சடை எல்லாம் இருக்கும், அந்த சடை பின்னலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்பவே அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட பாவை விளக்கு. அது மாதிரி இந்த பாவை விளக்கு பார்த்தீங்கன்னா 30 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பாவை விளக்கு, 2.5 அடி. நம்ம நடராஜர் பக்கத்துல இவங்க எப்போதுமே இருப்பாங்க, வச்சு நம்ம கடையில் அப்படிதான் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவுமே நிறைய பேர் அவங்களுடைய கோவில்களுக்கு குலதெய்வத்துக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பாவை விளக்கு பெருசாக வாங்குறாங்க. வீடு பெரிய வீடு என்ட்ரன்ஸில் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பாவை விளக்கு வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாவை விளக்கு வந்து 20 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பாவை விளக்கு. இது வந்து அழகாக பெருமாள் பக்கத்தில் வச்சு செட் பண்ணியிருந்தோம், பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினாங்க. இந்த பாவை விளக்கும் இப்போ அவைலபிள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல அதோட மாடல் எல்லாமே இருக்கும். தனியாவே பாவை விளக்குன்னு ஒரு கேட்டகரியே நம்மகிட்ட இருக்கு. ஸோ நீங்க அதுல ஈஸியா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாம இன்னைக்கு பார்த்த இந்த பாவை விளக்கெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குகடை.com வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வெப்சைட்ல எல்லாம் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க தாராளமா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவுலேயே இருக்கு. மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.